காலை தென்றலில் நம்பி இருந்தனர் பகுதி இது. இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறைகளில் சாதனையாளர்களாக இருக்கக்கூடியவங்களை சந்திச்சு அவங்கள பற்றியும் அவங்க துறை சார்ந்தும் பல்வேறு தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் ஒரு கல்வியாளர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சாதாரண ஊழியராக சேர்ந்து தன்னுடைய பணிக்காலம், அதாவது 35 ஆண்டுகால அந்த பணியில் ஒரு தலைமை பண்புக்கு உயர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் தலைமை பண்பு ஆற்றியவர். இன்னைக்கும் அந்த ஓய்விற்கு பிறகும் மாணவர்கள், அதாவது பள்ளி மாணவர்கள் 11 வகுப்பு பாடத்திட்ட அந்த புத்தகத்தை உருவாக்குவதிலும் அந்த சிலபஸிற்கான வேலைப்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எஸ் கல்வியாளர் சண்முகம் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம விருந்தினர் பகுதியில் நம்ம சந்திச்சு பேச போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ காலை பொழுதுல அரங்கிற்கு வந்ததுக்கு நன்றி. ஸோ பொதுவாக நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு கல்வியாளர் நிறைய பணியாற்றியிருக்கீங்க அப்படின்னு. உங்களுடைய அந்த துறை சார்ந்த பணிகள் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி, உங்களுடைய குழந்தை பருவம் எங்கே படிச்சீங்க, உங்களுடைய சொந்த ஊர் எது, அந்த மாதிரியான தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க. ஓகே. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் புதூர் அப்படிங்கிற ஒரு சிறிய வெறி சிறிய கிராமம், ஒரு 100-150 குடும்பங்கள் தான் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். 1955 ஒன்றாம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்களோட ஊர்லேயே உள்ள ஒரு பள்ளி, இந்து ஆரம்ப பாடசாலை அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அதே 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் தான் இருக்கு. ஆமாம். அப்புறம் 6ஆம் வகுப்புக்கு வந்து எங்களுடைய பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ், அது வந்து எங்கள் வில்லேஜை விட கொஞ்சம் பெருசு, மாறாந்தை அப்படின்வாங்க. அதில் வந்து 6ஆம் கிளாஸ் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். 7ஆவது படிக்கவில்லை. அது காரணம் சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் கிளாஸில் வந்து எனக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. 6ஆம் கிளாஸில் கொஞ்சம் நல்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆம் கிளாஸ் வரைக்கும் சென்ட் தாமஸ் ஹை ஸ்கூல்னு பட் ரோடு இருக்கு சென்னையில், அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதை முடிச்சுட்டு அந்த நேரத்தில் தான் குருநானக் காலேஜ் வந்து ஆரம்பம் ஆனது 1971. அங்கே வந்து பியூசி முதல் செட்டு மாணவனை அங்கே படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் குருநானக் கல்லூரிக்கு பியூசி. அதை முடிச்சுட்டு நியூ காலேஜ் சென்னை புதுக்கல்லூரி, அதில் வந்து பிஎஸ்சி படித்தேன். அந்த பிஎஸ்சி வந்து 72-75 வரைக்கும். அப்புறம் 75 76 வரைக்கும் என்னென்னா, நான் கடைசி வருஷத்தில் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே. பிஎஸ்சியில் ஏன்னா இதை சொல்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது. வாங்கி வந்த பையன் வந்து பிஎஸ்சியில். ஆமாம். ஸோ அந்த இது ஒரு வருஷம் ப்ராக்டிக்கலில் மட்டும் ஃபெயில், மற்றதெல்லாம் நல்ல மார்க். அந்த ஒரு வருஷம் வந்து நான் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இருக்க, இது வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் செல்லில் ஒரு தினக்கூலி 5 ரூபா ஒரு நாளைக்கு, அந்த மாதிரியான ஒரு பியூனாக சேர்ந்தேன் 75. ஓகே. அப்புறம் 75-76 அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைச்சிது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபெயில் ஆனது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. ஒருவேளை பாஸ் பண்ணியிருந்தேன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்காது. ஏன்னா 1976 தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சது. மாதம் 280 ரூபாய் ஸ்காலர்ஷிப் எம்எஸ்சி படிக்கிறதுக்கு. அதனால ஒரு ஆராய்ச்சி இன்ஸ்டிடியூட்ல போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஃபெயிலியூர்னால எனக்கு கிடைச்சிது. அதனால அது ஃபெயிலியூர்னு நான் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு பின்னாடி வரக்கூடிய ஒரு சிறந்த சக்சஸுக்காகவே அந்த ஃபெயிலியூர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்குள்ள விதைச்சுது. அதுக்கப்புறமா வந்து அங்கே ஆராய்ச்சி பட்டம் எம்ஃபில் பண்ணினேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பெங்களூரில் ஒரு சென்டர் இருக்கு, அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் சென்டர். அதில் வந்து ஆராய்ச்சிக்கு ஈடுபட்டேன். அதுக்குள்ளே எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைச்சிது. சரி, ஆராய்ச்சி முடிச்சுட்டும் வேலைக்கு தானே போகிறோம்,
வேலையே முதல்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி 1980 ஜூலை 15 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணியில் அசோசியேட் லெக்சரர் அதான் சேர்ந்தார். அதில் சுமார் ஒரு 35 வருஷ காலமாக அதில் பல்வேறு பணிகளில் இருந்தேன். மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக வசந்தேன். கூடவே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சென்டர் அதை உருவாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் வீடியோ டெக்னாலஜி மையம் அதையும் ஒரு உருவாக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் அதையும் உருவாக்குற ஒரு முதல் டீனா ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதெல்லாம் வந்து எனக்கு மிக ஓகே. நீங்க சொன்னதுல வந்து மகிழ்வான தருணங்கள். ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது, எப்படி இந்த அதீத ஒரு ஆர்வம் கணிதத்தின் மேல? நல்ல கேள்வி. நான் பள்ளியில் படிக்கும்போது வந்து அவ்வளவு பெரிய சிறந்த மாணவன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ரெண்டு வித காரணங்கள். ஒன்று வந்து என்னுடைய 11வது வகுப்பு வரைக்கும் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அதுக்கப்புறமா வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. ஆனாலும் எனக்கு வந்து நான் இங்கே 8வது வகுப்பில் சேரும்போது எனக்கு அமைந்த ஒரு வாத்தியார், கணித வாத்தியார், மிஸ்டர் வால்டர் அப்படின்னு பேர், அவங்க கொடுத்த ஒரு ஊக்கம். இந்த கணக்கு போடுறதுல போட்டு முடித்த உடனே அதை அப்ரிஷியேட் பண்ணுறது இது. அதுக்கப்புறமா வந்து என்னுடைய 11வது கிளாஸில் அல்ஜிப்ரா ஜியோமெட்ரி எலெக்டிவ் அதுக்கு எனக்கு கொடுத்த கிடைச்ச வாத்தியார் எபினேசர் அப்படின்னு அவரை அஃபெக்ஷனேட்டாக நாங்கள் மீசை வாத்தியார் அப்படின்னு தான் நீங்களும் பட்டு பேர் வச்சிருந்திருக்கீங்க வச்சிருக்கிறோம். அவர் கொடுத்த ஒரு பெரிய ஆர்வம், ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பியூசி வரும்போது வந்து எனக்கு அமைஞ்ச ஆசிரியர்கள், அதில் பர்டிகுலராக நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ப்ரொஃபஸர் கங்காதரன், அவர் வந்து எனக்கு ஆசிரியராக மட்டும் இல்லை பிற்காலத்தில் எனக்கு ஒரு மாணவராகவும் ஆராய்ச்சி மாணவராகவுமே வந்தார். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆசிரியர்! கண்டிப்பா என்ன இவ்வளவு பெரிய இவ்வளவு திறமையான மாணவர் அவரு உருவாக்கி இருக்காரு இல்லையா? அதுக்கப்புறம் பிஎஸ்சிக்கு வரும்போது வந்து ப்ரொஃபசர் குமாரசாமின்னு இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஈடுபட கூட தூண்ட இது பண்ண காரணமா இருந்தது. ஆமா, அதனால என்னுடைய 1வது கிளாஸ்ல இருந்து 1வது கிளாஸ்ல என்னுடைய ஆசிரியர் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு அவங்க வந்து 105 வயது வரை இருந்து இறந்து போனாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ஊருக்கு போகும்போது அவங்கள போய் பார்ப்பேன். இன்னைக்கும் எங்களுடைய ஆசிரியர்களோட இன்னும் கான்டாக்ட்ல இருந்துட்டேன். அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மை உண்மை. ஏன்னா நீங்க வந்து 1வதுல இருந்து நீங்க இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் பேர்லாம் அவ்வளவு ஞாபகமா சொல்றீங்க. தொடர்ந்து பேச என்னுடைய ஆராய்ச்சி இவங்க வந்து ரெண்டு ஆசிரியர்கள், ஒன்று ப்ரொஃபசர் பொன்னம்மாள் நடராஜன், இன்னொன்று ப்ரொஃபசர் பர்வத்தம். இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஆராய்ச்சி கட்டுரை நான் சமர்ப்பிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தவங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு வந்துடலாம். நம்ம இருந்த நட்பகுதியில் திரு சண்முகம் அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்போ சின்னதா ஒரு இடைவேளை. நமது பொதிகையில் அக்டோபர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:05 இரவு 10:15 அன்னைக்கு என்னடா அண்ணா, எவனையோ துரத்திக்கிட்டு கோவாவுக்கு போனீங்க. இன்னைக்கு என்னடா அண்ணா, எவனையோ பிடிச்சு உள்ள தள்ளிட்டு இவன் தான் உலகாரன்னு சொல்றீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னால பாத்துக்க முடியும். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகையல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. விஜயகாந்த், கௌதமி, சீதா மற்றும் பலர் நடித்த ராஜநடை திரைப்படம்.
காலை தென்களை நம்பிருந்தனர் பகுதியில் திரு சண்முகம் கல்வியாளர் அவர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவருடைய குழந்தை பருவம் ஆசிரியர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் ஆசிரியரானதுக்கு பின்னாடி என்னென்ன பணிகள்லாம் செஞ்சாரு அப்படின்றத இப்போ கேட்கலாம். சார், நீங்க வந்து உங்க ஆசிரியர்கள் பத்தி சொன்னீங்க. நீங்க ஆசிரியரா மட்டும் இல்லாம பல்வேறு துறைகள்ல தலைமை பண்பு ஆற்றிருக்கீங்க. சந்த வகையில நிகழ்படத்துறை அதுல எல்லாம் கூட நீங்க இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000வது வருஷத்தை ஒட்டின போல. ஓகே, அந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்படம் எடிட்டிங் இருக்கு இல்லையா, ஃபில்ம் எடிட்டிங், இது வந்து மேனுவலாகவே தான் இருந்தது. அதை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு இது வந்து அப்போ வந்துகிட்டு இருந்தது. ரெண்டு விதமான சாஃப்ட்வேர், ஒன்று வந்து ஆவிட், ஆடியோ வீடியோ இன் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு ஒரு மேக்கின்டோஷ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட உண்டானது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஜிங்கிள்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணுறது. இது இந்த சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்தது. அப்போ அதுக்காக எங்கள் துணை, அப்போது இருந்த எங்கள் துணைவேந்தர்கிட்ட ஃபில்ம் பர்சனாலிட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போது அந்த துணைவேந்தர் வந்து என்ன கூப்பிட்டு, நீ வந்து கொஞ்சம் பண்ணு இதுக்கு அப்படின்னாரு. எனக்கு அதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டேன். அதனால் அந்த வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ஒரு சிலபஸ் இது பண்ணி ஃபில்ம் பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் பேர் அதில் கொண்டு வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 பேட்ச் டீச் பண்ணினோம். எங்ககிட்ட படித்த அந்த மாணவர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஃபிலிம் வேர்ல்டில் எடிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹாலிவுட்லேயே கூட ஒரு மாணவர் இருக்கார், இங்கே எங்கள் இதில் படித்தவர். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து அந்த சின்ன சென்டராக ஆரம்பிக்கப்பட்டதை வந்து மற்ற சில சின்ன சின்ன துறைகள்லாம் சேர்த்து இன்னைக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மீடியா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாகவே அது வளர்ந்துருக்கு. பங்களிப்புல இருந்த அப்படிங்கறதுல ஒரு மகிழ்வு. இதுல வந்து நீங்க வந்து இந்த துறையில நாம ஏற்கனவே பேசினப்ப சொல்லியிருந்தீங்க, அப்துல் கலாம் ஐயா கூட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு, அது இந்த துறை சார்ந்ததுதான் இல்லையா? ஆமாம், அதாவது நான் அந்த வீடியோ டெக்னாலஜி துறையில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்துல் கலாம் ஐயா வந்து இங்கே எங்களுடைய இதில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதாவது சோஷியலி ரெலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருந்தது. அப்போது அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்குன்னு ஒரு நிறைய ஆட்கள் தேவைப்பட்டது. அப்போ வந்து எங்கள் துணைவேந்தர் வந்து என்னையும் நீயும் கொஞ்சம் அவங்க கூட இரு அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டெக்னாலஜி எப்பவுமே பயன்படுத்துறது ரொம்ப மிகவும் பிடிக்கும். அதனால் அவரோட உயர்ந்து பணியாற்றுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஒவ்வொரு தடவையும் வந்து இப்போ லெசன் மாடியூல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இ லேர்னிங் கான்செப்ட் அப்போ வந்த காலத்தில். அப்போ அதை வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டுவேன். காட்டும்போது அவங்க சொன்னாங்க, சண்முகம் அவரு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மரியாதையாக சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளைகள் பெரியவங்க அப்படிங்கிறது கிடையாது, எல்லாரையும் மரியாதையாக சொல்லுவாங்க. அது வந்து எனக்குள்ளேயும் தாக்கம் ஏற்பட்டு இன்னைக்கு நானும் எந்த சின்ன பிள்ளைகளையும் பார்த்தா கூட அவங்கள வந்து வாடா போடாங்கிற மாதிரியெல்லாம் பேச மாட்டேன். அது அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் இந்த காலத்தில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பிள்ளைகள் வந்தாக்கா தாட்டு பூட்டுன்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அது நம்ம கிராமத்திலேருந்து வர்ற பையனுக்கு புரிய மாட்டேங்கு, அதனால் நீங்கள் லெக்சர் கொடுக்கும்போது இல்லை லெக்சர் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் முதல்ல ஒரு 80% தமிழில் பேசுங்க, ஒரு 20% மட்டும் இங்கிலீஷில் வச்சுக்கோங்க, அவனுக்கு வயசு ஆக ஆக நீங்கள் தமிழை குறைச்சிக்கிட்டு இங்கிலீஷில் கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க. மாணவர்கள் ஆரம்பத்திலே அந்த மிரட்சி அடைஞ்சிருக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் அதை இன்னைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே போய் லெக்சர் கொடுத்தாலும் என்னுடைய லெக்சர் தமிழ்நாட்டுக்குள்ள அது வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ்லேயே தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷில் மட்டுமே பண்ண மாட்டேன், தமிழ்லேயும் சேர்த்து தான்
சொல்லுங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறதுலயும் நீங்க உறுதுணையா இருந்துட்டு இருக்கீங்க. ஆமா, இதுவும் வந்து எனக்கு ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. ஏன்னா நான் கற்ற கல்வியும் சரி, நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் சரி, சமூகமும் ஒரு காரணம். எங்க அப்பா அம்மா இருக்காங்க, எங்க குடும்பத்தார் இருக்காங்க, இருந்தாலும் இந்த சமூகத்தோட பங்களிப்புனாலதான் எனக்கும் ஒரு இது வந்தது. அப்போ அந்த சமூகத்துக்கு நம்மளும் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைகள் வரும்போது இது வந்து ஒரு சமுதாய பணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதற்கான பணிகள் இப்போ எப்படி சார் இருக்குது? இப்போ அதில் வந்து இப்போ ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயருக்கு புக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு இப்போ புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆமாம், அதை வந்து கொஞ்சம், அதாவது நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து திறமைகள் இல்லைன்னு இல்லை, அந்த திறமையை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நானும் அதில் பணியாற்றிட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த பாடத்திட்டம் மாற மாற வந்து அவங்களுக்கான, ஏன்னா ஒரு நிலையான ஒரு சூழ்நிலை இல்லாதப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து அவங்களுடைய மனநிலை தெரிஞ்சு நம்ம வழங்கணும் அப்படின்னா இன்னும் மேம்பட்டு அவங்களுடைய கல்வி திறன் வளரும் அப்படின்றது உண்மைதான். ஸோ அதில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அறிவுசார் சொத்துரிமை அந்த தொடர்பாகவும் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறதுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருந்தது, ஒரு 1.5 crore ரூபி ப்ராஜெக்டு. அந்த ப்ராஜெக்டை வச்சு இந்த அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த பொறியியல் மாணவர்களுக்கும் பொறியியல் கல்லூரியில் உள்ள ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் சொல்லணும், சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும், இதை புதுசாக நம்ம பண்ணுவோம், இதை நம்ம தான் புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகணும். ஓகே, அது அதுனாலே வந்து இந்தியாவில் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வெளிவராமலே போயிடுச்சு. இது நம்ம தான் பண்றோம், நம்மளுடைய அருமை நமக்கே தெரியாம போயிடுது. எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓ நம்மெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு, ஓகே, நம்மள நம்மளே தாழ்த்திக்கிறோம் தாழ்த்திக்கிறோம். அப்படி இல்லாம என்ன, எல்லாருக்கும் வந்து ஆண்டவன் வந்து ஒரே அளவு மூளையத்தான் கொடுத்துருக்கான், பயன்படுத்துற விதத்துலதான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசப்படுறோம். கண்டிப்பா. அதனால இந்த அறிவுசார் சொத்துரிமை, இந்த அறிவுசார் சொத்துரிமையை உருவாக்குற அளவுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு முன்முயற்சி எடுக்கிறது இப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கல்லூரிகளில் நான் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருப்பேன். ஓகே, அதை தவிர வந்து ஒரு புத்தகம், அதாவது பேட்டன்ட் அவார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த ஏரியாவில் உள்ள பேட்டன்ஸ் எல்லாம் எடுத்து, அவார்டட் பேட்டன்ஸை எடுத்து அதை கொஞ்சம் திறனாய்வு செஞ்சு அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டோம். அதை தவிர வந்து எளிய மாணவர்களுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவுசார் சொத்துரிமை ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு இதில் தமிழ்லையும் அதே இது ஆங்கிலத்துல the what why and how of an IPR அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புத்தகம் கொண்டு வந்தோம். இதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ல என் கூட இருந்தவங்களை வச்சு இதை பண்ணினோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசனை வரும்போது, ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு மையம் வேண்டும் அப்படின்னு அப்போ இருந்த எங்கள் துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து, இதுக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட், ஐ மீன் இயர்லி பட்ஜெட் கொடுங்க அப்படின்னு கொடுத்து அந்த சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, அது பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த சென்டர் மூலமாக நிறைய பேட்டன்ஸ் ஃபைலிங்க்கு நிறைய பேரோட கண்டுபிடிப்புகளை, இது உண்மையான கண்டுபிடிப்புகள் தானா அப்படிங்கறதையும் அறிஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த பேட்டன்ட் வாங்குறதுக்கு உண்டான
முயற்சிகளையும் நாங்கள் எடுத்தோம். ஓகே, இது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னோட பீரியடில், நான் இயக்குனராக இருந்த பீரியடில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணினோம். ஓகே, அதில் மிகச் சிறந்தது அல்லது எனக்கு மன நிறைவு கொடுத்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நிறைய படித்தவங்க, பட்டம் பெற்றவர்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ரோட் சைடு மெக்கானிக் சார் ரவின்னு பேர் அவர், அவரை வந்து நான் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன்னு கொண்டு வந்தார். அவரைக்குமே அவர்கிட்ட எடுத்து சொல்லி இதை எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி அவருடைய கண்டுபிடிப்பையும் ஒரு பேட்டன்ட்டுக்காக வந்து நாங்கள் ஃபைல் பண்ணி கொடுத்தோம். ஓகே, அது ரொம்ப இது அதுதான் பெரிய சோகம். என்னன்னா அவர் வந்து ஒரு தனி மனிதர், அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்தவர் கிடையாது. அதனால் அவருடைய அப்ளிகேஷன்ஸில் பூரா அவருடைய முகவரி தான் கொடுத்துருந்தோம். இந்த பேட்டன்ட் அப்ளை பண்ணின உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் வந்து அந்த பேட்டன்ட் அப்ளிகேஷனை எடுத்து பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஓகே, அந்த லெட்டருக்கு வந்து ஒரு ஒரு வருஷ காலத்தில் வந்து பதில் கொடுக்கணும். இவர் இந்த ரவி வந்து என்ன பண்ணியிருக்காரு, அது வந்ததை எங்ககிட்ட கொண்டு வரல. ஓகே, அதனால் அந்த பேட்டன்ட்டை அவருக்கு வாங்கி கொடுக்க முடியாத அந்த பேட்டன்ட் வந்து அப்ளிகேஷனே வந்து இதாகி போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம முயற்சிகள் எடுத்தாலும் அவங்க இறுதி வரையும் அதில் நிறையா இருந்தால் இறுதி வரைக்கும் நிற்கணும். இது வந்து ஒரு பெரிய படிப்பினை எல்லாருக்குமே. ஸோ இவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு துறைகள்லையும் தலைமை பண்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் கவிதை ஆர்வம் இருக்குது அப்படி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், இந்த கவிதை ஆர்வம் அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா மேபி இயற்கையாகவே அமைஞ்சதா என்னன்னு தெரியல. எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலின்னு சொன்னேன். அப்போ ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமான தூத்துக்குடி வந்து எங்க அம்மாவோட ஊரு, எட்டயபுரத்துக்கு பக்கத்து உள்ள ஊரு. மகாகவி பிறந்த ஊரு பக்கத்துல பிறந்தனால. ஆமா, சோ அதனால எனக்கு இயற்கையாவே வந்து தமிழ் ஆர்வம் நிறைய இருந்தது. அதுக்கு என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் புத்தகம் கூட நீங்க வெளியிட்டிருக்கீங்க இல்லையா சார்? ஆமாங்க, அந்த புத்தகம் வந்து என் பார்வையில் அப்படின்னு, இது கல்லூரி காலத்துல நான் எழுதிய கவிதைகள். அது கல்லூரி காலத்துல, நீங்க கல்லூரி காலத்துல எழுதி அதாவது 1972-75 எழுதப்பட்ட கவிதை. இந்த இதுக்கு பெரிய ஊக்கம் எப்படி வந்ததுன்னாக்கா, அந்த பிஎஸ்சி நாங்க படிச்சுட்டு இருக்கும் போதே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 9 பேர் சேர்ந்து நவரசம் அப்படின்னு ஒரு கையெழுத்து பிரதி புத்தகம் நடத்தினோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசத்தில் எழுதி நாங்கள் கையாலேயே எழுதி அதை சர்க்குலேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு இதில் தமிழ் நாங்கள் வளர்த்தோம். ஒரு கவிதை சொல்ல முடியுமா? ஏன்னா இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் சொல்கிறப்ப கண்டிப்பாக ஒரு கவிதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த கவிதை, என் காரில் கூட பின்னாடி தான் எழுதியிருப்பாங்க. அது வந்து என்னென்னா, நேற்று தொலைத்த என்னை இன்று தேடிக்கொண்டிருக்கிறேன், நாளை கிடைப்பேன் என்ற நம்பிக்கையில். இது வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் தாட். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே போன நிமிஷம் இருந்த மாதிரியான ஆள் இந்த நிமிஷம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நான் அப்படிங்கிறது யார்? ஸோ நாளைக்கு தான் கிடைப்பேம்மா அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு மூணு வரிகள் சொல்லிட்டீங்க. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை, பட் ஒரு தத்துவ நோக்கோடு எழுதப்பட்ட கவிதை. பட் இதை தவிர வந்து வேற வேற இது நல்ல காதல பத்தியும் எழுதியிருக்கிறேன், சமூகத்தை பத்தியும் எழுதியிருக்கிறேன். அது பட் இப்போ வந்து என்னுடைய கவிதைகள் எல்லாமே வந்து நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை புத்தகமா, அதை வந்து என்னுடைய முகப்புத்தகம் இருக்கு. அந்த முகப்புத்தகத்தில் வந்து காலையில் காப்பியுடன் சேந்தன் அமுதனின் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு பக்கம், அந்த பக்கத்துல வந்து நிறைய தொடர்ந்து கவிதைகள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க நீங்க? எழுதிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும். இப்ப கூட போன ப்ரோக்ராம்ல வந்து நீங்க
இன்னைக்கு உணவு உணவு சார்ந்து. ஆமா, இன்னைக்கு உலக உணவு நாள். உலக உணவு நாள். இதற்க ஒரு சின்ன கவிதை ஒன்று இருக்கு. பசித்து உண்ணாத உணவு வயிற்றுக்கு கேடு, ருசித்து உண்ணாத பலகாரம் நாக்கிற்கு கேடு, கசிந்து உருகாத வேண்டுதல் மனதிற்கு கேடு, ரசித்து செய்யாத செயல்கள் அனைத்துக்குமே கேடு. ரொம்ப அழகா இருக்கு சார். என்னென்ன விஷயத்தை எப்படி வேலை செய்தாலும் அதுல முழு கவனம் செலுத்தி ரசித்து செஞ்சோம்னாக்கா சலிப்பே வராது அப்படிங்கிறது தான் அது. ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்றது, கணிதத்தில் ஆர்வம் இருக்கவங்க கவிதையும் இவ்வளோ அழகாக எழுத முடியும் அப்படின்றத காமிச்சிட்டீங்க. அதே மாதிரி இப்போ என்னுடைய ஒரு சில ஆசைகள், என்ன ஆசை இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்ல. எனக்கு என்னென்னாக்கா இந்த கணித கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, இதை வந்து தமிழில் அதுவும் வெண்பாக்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஆசை. ஓகே, அந்த ஆசையில வந்து ஒரே ஒரு வெண்பா, முதல் வெண்பா மட்டும் சொல்றேன். ஆனா இதுல முழு அளவுல வெண்பா இலக்கணம் பின்பற்றப்படல, வெண்பா மாதிரியான ஒரு இது. கூட்டி கழித்து பெருக்கி வகுக்க சுட்டி காட்டும் எழுத்தில் கிரேக்கமும் லத்தீனுமாய் மன ஏட்டில் எழுதி ஏற்றம் பெறுவோர்க்கு தேட்டமாய் வருவதாம் கணக்கு. இதுதான் முதல் வெண்பா. பட் கணக்கில் உள்ள கோட்பாடுகள் எல்லாம் வந்து இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன். பட் எல்லா வெண்பாக்களையும் இப்பவே சொல்ல முடியாது. புத்தகம் வெளிவரட்டும், நாங்களும் வாங்கி கண்டிப்பா படிக்கிறோம். ஸோ பொதுவாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்றவர் எப்படின்றது வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜோவியலாக மாணவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்து உங்கள் பணிக்காலத்திலையும் செஞ்சுருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அரங்கிற்கு வந்து உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கருத்துகளையும் பல்வேறு கவிதைகளையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். மிக்க நன்றி. ஓகே, நேர்களே, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பகுதியில் திரு சண்முகம் கல்வியாளர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசிரியர்கள் பற்றியும், அவர் ஆசிரியராக இருந்தப்போ அவருடைய பணி குறித்தும் நம்ம கிட்ட ரொம்பவே விரிவாக பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் கணிதமும் கவிதையும் அப்படின்ற மாதிரி பல கவிதைகள் நமக்காக சொன்னாரு. ஸோ இன்றைய நாளில், இன்றைய தினத்தில் ஒரு ஆசிரியர் எந்த மாதிரியான மாணவர்களோட சூழ்நிலையை அறிஞ்சு செயல்படுறாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம விருந்தினர் பகுதியை தொடர்ந்து இன்றைக்கு காலை தென்றல், அடுத்ததாக வரப்போறது செய்திகள். செய்திகளுக்கு பிறகு காலை தென்றல்.